தலைவர் குறித்து தாமதமின்றி கட்சி மேலிடம் முடிவு செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தல் தோல்விக்கு பிறகு ராகுல் காந்தி தலைமை பொறுப்பை வகிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். அந்த நிலையில் அவரே தொடர்ந்து அந்த இடத்தை தலைவர் பதவியை வகிக்க வேண்டும் என்று கட்சி மேல்மட்ட குழு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் புதிய தலைவர் குறித்து தாமதமின்றி கட்சி முடிவு செய்ய வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் காரிய கமிட்டி விரைவில் கூடி புதிய தலைவர் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். காங்கிரஸ் உடனடியாக புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்ற போதும் அவர் தனக்கு தலைவர் பொறுப்பு வேண்டாம் என்று வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் அவர் புதிய தலைவரை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போது நம்முடன் அரசியல் ஆசிரியர் திரு செந்தில் இணைகிறார். செந்தில், ராகுலே முன்வந்து இதுபோன்று புதிய தலைவரை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார், இதை எப்படி பார்ப்பது? ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ராகுல் காந்தி தான் தலைவர் பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறார். பல்வேறு தலங்களில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கும் அந்த தேர்தல் தோல்விக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் அறிவித்து வந்தார். ஆயினும் கூட மூத்த தலைவர்கள் அவருடைய ராஜினாமாவை ஏற்க மறுத்தே வந்தார்கள். இந்த முறை மட்டுமல்ல, 2014 தேர்தலிலும் கூட இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலிலும் இருவருமே கூட்டு பொறுப்பேற்றிருந்தார்கள். சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டு பொறுப்பேற்றிருந்தார்கள். அதே போல் இந்த முறையும் அந்த தேர்விக்கு தானே பொறுப்பேற்க வேண்டும் அவர் என்று அவர் வந்திருப்பது அப்படிங்கிறது அதுல மறைமுகமாக பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்ட வருவதாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களில் தொடர்ச்சியாக மூத்த தலைவர்கள் இளம் தலைவர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு வழிவிடுவதை மறுத்து நிற்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கடந்த முறை நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட மூத்த தலைவர்கள் பெரிய அளவில் ராகுல் காந்திக்கு கை கொடுக்கவில்லை, வெற்றிக்கு உதவவில்லை, அவர்கள் பணியாற்றவில்லை என்ற ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தன. அந்த இடத்திலிருந்து தான் ஒரு முன்மாதிரியாக தானே பதவியுலக தயாராக இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக மாநிலங்களில் இன்னமும் அதிகாரத்தை கெட்டியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அந்த மாநிலங்களில் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக பதவிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வேறு வழியின்றி அவர்கள் தங்களுடைய பதவிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கும் ஒரு நிர்பந்தத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதாக இதை நாம் பார்க்க முடிகிறது. ஆயினும் ராகுல் காந்தியை தாண்டி ஒரு நேரு குடும்பத்தை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு வேறு ஏதேனும் ஒரு தலைமை சிறப்பாக செயல்பட முடியுமா, அனைவரும் அந்த தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா, காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல்கள் உள்ளிட்டவை ஒவ்வொருவரும் அறிந்த ஒன்று. அந்த இடத்துல இருந்து ராகுல் குடும்பத்தை தாண்டி நேரு குடும்பத்தை தாண்டி அங்கே வேறு ஏதேனும் புதிய தலைமை வந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றிக்கு வழி கொடுக்கும் என்பதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக சிந்தித்து பார்க்கும். இந்த ராஜினாமா அல்லது இந்த முடிவு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.
நிச்சயமாக செந்தில், ராகுல் காந்தி புதிய தலைவரை வேண்டி வலியுறுத்தி இருக்கிறார். அது இன்னும் எப்படி அதனுடைய முடிவு இருக்க போகிறது என்பது தொடர்பான விவரங்களை இனி பொறுத்திருந்து பார்க்கலாம்.